ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெலிஷியஸ் கரிவாள்டு இன்னைக்கு நாம் வழக்கமாக செய்கிற இட்லி தோசைக்கு பதிலாம் ஒரு வித்தியாசமான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் டெலிஷியஸ் கறிவாள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் மூணு பல்லு பூண்டு ஒரு பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம் ரொம்ப வேக வைக்க வேண்டாம் இப்போது இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது சூடாக ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சிடலாம் இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு இட்லி மாவு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துடலாம் இது கூடவே ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூனில் பாதி அளவுக்கு சோடா சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டு இதை இட்லி மாவு கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்புறமா குளிச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இட்லி மாவை இதில் அரைக்குழி அளவுக்கு ஊற்றிடலாம் எல்லா குழியிலேயும் பாதி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பயிறு உருண்டையை இதுக்குள்ளே வந்து வச்சிடலாம் எல்லா குழியிலையும் இந்த மாதிரி வச்சுட்டு இது மேலே கொஞ்சமாக மாவு சேர்த்து இந்த மாதிரி மூடிடலாம் இப்போது ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை வேக வச்சிடலாம் ஒரு பக்கம் வந்ததும் இன்னொரு பக்கம் ஏதோ திருப்பி போட்டுடலாம் இந்த மாதிரி எல்லாமே திருப்பி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சி இது பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இது கூடவே கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்